வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் மீண்டும் ஊரடங்கு வருவதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கிறதா, பள்ளி மற்றும் கல்லூரிகள் எப்பயிலிருந்து மூட போகிறாங்க, அதை தொடர்ந்து பள்ளிகளுக்கு நமக்கு எத்தனை நாளைக்கு விடுமுறை விடுக்க போகிறாங்க, இந்த ஒரு மூன்று தகவலை அஃபீஷியலாக வந்த நியூஸை மட்டும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லா பேத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஊரடங்கிற்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்க சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீண்டும் முழு ஊரடங்கிற்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மினே சொன்னால், ஏன்னா தமிழகத்தில் கிட்டத்தட்ட 20,000 கீழே பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்று குறைய தொடங்கியுள்ளது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நேற்றைய பாதிப்பு 16,000 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. டே பை டே பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்று குறைந்து கொண்டே வருகிறது. அதனால் தமிழகத்தில் மீண்டும் ஊரடங்கிற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு. இரண்டாவது அறிவிப்பு, பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது 4 நாட்கள் பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படலாம் என பள்ளி கல்வித்துறை சார்பில் பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வெளிவந்துள்ளது. அதாவது தமிழ்நாடு உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு 17ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் பள்ளிகள் மூடப்படலாம் என தகவல் வெளிவந்துள்ளது. இது பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகாரப்பூர்வ தகவலாக வெளிவரவில்லை. கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இதற்கு அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவந்துவிடும். அதை தொடர்ந்து தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளை எப்போதும் மூடப்படுவாங்க, இல்லை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனால் பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையில் மாணவர்களுக்கு பள்ளிகள் திறப்பு பார்த்தீங்கன்னா மீண்டும் ரத்து செய்யக்கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா கோரிக்கை வைக்கணும் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விஜயகாந்தும் அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ராமதாஸ் அன்புமணியும் பார்த்திங்கன்னா கோரிக்கையை வச்சுருந்தாங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் சமூக ஆர்வலர்கள் எல்லா பேருமே கோரிக்கை வச்சு தான் இருக்காங்க, 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை பள்ளிகளை மூட வேண்டும் என்று. கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல முடிவாக வெளிவரலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா 9, 10, 11, 12 இந்த மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு இருக்க காரணத்தில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா எப்போவுமே பள்ளிகள் மூடப்பட வாய்ப்புகள் கிடையாது. அதனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கண்டிப்பாக நடைபெறும். கல்லூரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மூடப்பட கொஞ்சம் கூட வாய்ப்புகள் கிடையாது. அதனால் கல்லூரி மாணவர்கள் அவங்களுக்கு தேவையான தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்குங்க. இதே மாதிரி உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் அதை கிளியர் பண்ண கீழே இருக்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.